இன்றைக்கி நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 அடிஷனோட ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதாவது 8-bit அடிஷன், சரிங்களா? 8-bit அடிஷன் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு அடிஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் சிம்பிளான ஃபஸ்ட்டு ஒரு அடிஷன் பார்க்கலாம், சரிங்களா? அதாவது 8-bit அடிஷன் அப்படிங்கிறது 8-bit வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் தான் 8-bit அடிஷன், சரிங்களா? இந்த நம்ம பயன்படுத்துகிற மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8051 அப்படிங்கிற இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம பயன்படுத்தி நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது 8-bit அடிஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு மொத்தம் நமக்கு 2 நம்பர் தேவைப்படும், சரிங்களா? 2 நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச நம்பரு. அந்த தெரிஞ்ச நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இது, சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பர் கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து 2 நம்பர், தெரிஞ்ச நம்பர் 2, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14, செகண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25, சரியா? ஸோ இப்போ இது 2 நம்பரும் பார்க்குறோம். ஸோ இதோட ரிசல்ட் என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம் இங்கேயே, சரியா? ஸோ ரிசல்ட் என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ 14, அது வந்து பார்த்திங்கன்னா 00010100. அதேமாதிரி 25 வந்து நம்ம எழுதுகிறப்ப 00105010101, சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பைனரி அடிஷன் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப 0+1 அப்படி இருந்ததுன்னா 1, 0 + 1 ஆட் பண்ணால் 0, 1 + 1 ஆட் பண்ணோம்னா 0 carry 1 வரும். ஸோ கேரி இங்கே வருது. ஸோ அப்போ அந்த கேரியை வந்து இது கூட ஆட் பண்ணோம்னா 1, அப்போ இதோட மதிப்பு 1. அப்புறம் 1+0 1, 0+1 1, 0+0 0, 0+0 0. ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன வருது அப்படின்னா இதான் இதோட மதிப்பு, சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு 3, இதோட மதிப்பு என்னது அப்படின்னா 9, சரிங்களா? ஸோ இப்போ ரிசல்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 14+25, இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 39, சரிங்களா? ஸோ இதான் ரிசல்ட்டு. ஸோ இந்த 14 நம்பரும் 25 நம்பரும் தெரிஞ்ச நம்பரு, அதனால் இந்த தெரிஞ்ச நம்பரை நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன பயன்படுத்தும் அப்படின்னா, ஆட் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8051 ஏ ரெஜிஸ்டர் இருக்குது. ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கூம்லேட்டர் ஏ ரெஜிஸ்டர், பி ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் R0, R1, R2 அப் டு என்ன ஆகும் அப்படின்னா R7, சரியா? ஸோ ஏ பி ஆர் ஜீரோ ஆர் ஒன் ஆர் டூ அப் டு ஆர் செவன் வரல இருக்குது. இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு அடிஷன் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷன் ப்ரோக்ராம், மல்டிப்ளிகேஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷனை செய்ய வைக்கிறதுனாலும், எந்த ஒரு ஆப்ரேஷன் செய்ய வைக்கிறதுனாலும் அதில் ஒன் ஆஃப் தி ரெஜிஸ்டராக வந்து எது இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2 நம்பரில் ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டரில் தான் இருக்கணும், சரியா? எதிர் 14 வச்சுக்கலாம், அப்படின்னா 25 வச்சுக்கலாம், சரியா? அப்போ இன்னொரு நம்பர் வந்து டைரெக்டாகவும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ரெஜிஸ்டரில் கொடுத்து அந்த ரெஜிஸ்டர் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ ஆட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஆட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடுங்கிறது ஆட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் நிறையா டைப்பில் பிரிச்சுருப்போம் சார். அரித்மெட்டிக்கில் அடிஷனில் ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் A, ஹாஸ் டேட்டா. ஸோ அப்போ அடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டில் இருக்கும், இன்னொரு டேட்டாவை நம்ம நேரடியாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட் A, R0. அப்போ ஒரு டேட்டா வந்து ஏலேயும் இன்னொரு டேட்டா வந்து என்னது R0லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் A, R7, சரியா? ஸோ இந்த மாதிரி, சரிங்களா? ஸோ ஏதோ எந்த ரெஜிஸ்டர் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். R0, R1, R2, R3, up to R7 வரலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவும் கொடுத்துக்கிற மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். R0 கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம், R7 கொடுத்து பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபைனலாக இப்படி இதில் எல்லாத்துலேயுமே இது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டில் தான் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து ஆட் ஏக்கமாக ஹேஸ் டேட்டான்னு இருக்கா, அதாவது ஏழு இருக்கிற மதிப்பும் ப்ளஸ் இங்கே கொடுக்குறோம்ல இந்த இமீடியட் டேட்டா, ஸோ இந்த டேட்டாவும் ரெண்டும் ஆட் ஆகி இதோட ரிசல்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்யூமுலேட்டில் தான் ஸ்டோர் ஆகும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஆர் நாட்டில் இருக்கிற மதிப்பு, ஏழு இருக்கிற மதிப்பும் ஆர் நாட்டில் இருக்கிற மதிப்பும் ரெண்டு ஆட் ஆகும். ஆட் ஆன ரிசல்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்யூமுலேட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்தராக, இதே மாதிரி ஆர் ஒன்னாக இருந்தாலும் சரி, ஆர் ஒன் ஆர் டூவாக இருந்தாலும் சரி, ஸோ எதாக இருந்தாலும் இன்புட் டேட்டாவில் ஒரு இன்புட் டேட்டா வந்து கண்டிப்பாக அக்யூமுலேட்டில் இருக்கணும். அது கூட ஏதோ ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்லேயோ அல்லது வந்து டைரெக்டாகவோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணுறப்ப அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்யூமுலேட்டில் தான் திருப்பி ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணணும், ஒரு டேட்டாவை அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணணும். ஸோ அப்போ மூவ் பண்ணுறது அக்யூமுலேட்டருக்கு ஒரு டேட்டாவை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தும் அப்படின்னா மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ மூவ் ஏ கமா ஹேஸ் டேட்டா, நமக்கு டேட்டா வந்து தெரிஞ்ச டேட்டாவாக இருக்குது, 14 தெரிஞ்ச டேட்டா. அப்போ ஒரு டேட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான். ஸோ அப்போ மூவ் ஏ கமா ஹேஸ் டேட்டா, மூவ் ஏக்கமாக ஹேஷ் டேட்டா அப்படின்னா ஏக்கு என்னாகும் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து டேரெக்டாக மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் நாட்டில் ஒரு டேட்டா, ரெண்டாவது டேட்டாவை ஆர் நாட்டில் மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் ஆர் நாட் கமா ஹேஷ் டேட்டா. இப்போ இந்த டேரெக்டாக கொடுத்த டேட்டா வந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா ஆர் நாட்டுக்கு மூவ் ஆகும். அதாவது இதில் வந்து ஏக்கு வந்து இந்த டேட்டா அப்படியே மூவ் ஆகும், இதில் வந்து ஆர் நாட்டுக்கு அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாவை டேரெக்டாக வந்து அக்யூமுலேட்டருக்கோ அல்லது ரெஜிஸ்டருக்கோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆர் நாட்டிலேருந்து ஆர் ஒன், ஆர் டூ, ஆர் த்ரீ, ஆர் ஃபோர் அப்டூ ஆர் செவன் வரலாம் இது பயன்படுத்திக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பி ரெஜிஸ்டர் இருக்குது பார்த்தியா, அதுக்கும் இதேமாரி போட்டுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம், ரிசல்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டோம். ரிசல்ட் ஆனது அக்யூமுலேட்டில் தான் இருக்கும். ஸோ அக்யூமுலேட்டில் இருக்கிற மதிப்பை நம்ம டேரெக்டாக பார்க்க முடியுமானா? டேரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அக்யூமுலேட்டில் இருக்கிற மதிப்பை ஒரு மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ அக்யூமுலேட்டில் இருக்கிற மதிப்பை போய் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சரிங்களா? அதாவது மூவ் அட் டிபிடிஆர் கமா ஏ. சரியா? அதாவது டிபிடிஆரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்போம். டிபிடிஆரில் என்ன இருக்கும் அப்படின்னா அட்ரஸ் இருக்கும். சரியா? இப்போ ஏல இருக்கிற வேல்யூ அந்த அட்ரஸில் போய் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ டிபிடிஆரில் என்ன மதிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4500 கொடுத்தோம் அப்படின்னா அக்யூமுலேட்டில் இருக்கிற மதிப்பு எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த 4500 அப்படிங்கிற ஒரு மெமரியில் போய் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். சரியா? சார், இப்போ டிபிடிஆருக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அதே தான் மூவ் டிபிடிஆர் கமா ஹேஸ் அட்ரஸ். சரியா? ஸோ இப்போ இந்த அட்ரஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிபிடிஆருக்கு அப்படி என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அந்த அட்ரஸ் வந்து எங்கே மூவ் ஆகும்? டிபிடிஆருக்கு மூவ் ஆகும். மூவ் அட் டிபிடிஆர் கமா ஏ அப்படின்னா ஏல இருக்கிற மதிப்பு எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா டிபிடிஆரில் அட்ரஸ் இருக்கும் பார்த்தியா, ஸோ இந்த அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி, இது வந்து மெமரின்னு எடுத்துக்கலாம். ஸோ மெமரி ஒவ்வொரு மெமரிக்கும் மெமரியில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்குமே அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ டிபிடிஎல் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூமுலேட்டர் வேல்யூ இந்த வேல்யூ என்ன ஆகும் இங்கே ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ரோக்ராம் இப்போ எழுதலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மொதல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். அப்போ மூவ் ஏ கமா ஹேஸ் மொதல் டேட்டா என்னது 14. சரியா? இப்போ மொதல் டேட்டா எங்கே மூவ் ஆயிருக்கு அப்படின்னா 14 டேட்டா அக்யூமுலேட்டில் இருக்குது. சரியா? ஸோ ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். நான் இதில் வந்து மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணி அது லைன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, அதனால் ஆட் ஏ கமா ஹேஸ் டேட்டா. ஸோ அப்போ ஆட் ஏ கமா ஹேஸ் செகண்ட் டேட்டா அது 25. ஸோ செகண்ட் டேட்டா வாங்கியாச்சு. ஸோ அப்போ இந்த இந்த லைனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஏல வந்து என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னா 14 போயிடும். இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு என்ன மதிப்பு வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் 25, அதாவது 14 + 25 இந்த ரிசல்ட் வந்து எங்கே வரும் அப்படின்னா அக்யூமுலேட்டருக்கு வரும். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண ரிசல்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டில் இருக்குது. சரிங்களா?
ஸோ இப்போ அக்யூமுலேட்டிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெமரிக்கு காப்பி பண்ணணும். ஸோ மெமரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணணும். ஸோ மெமரிக்கு காப்பி பண்ணுறதுக்கு மூவ் மெமரி அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஒரு டிபிடிஆர் மூவ் பண்ணுமா டேட்டா பாயிண்ட் இருக்குது ஹேஸ் 4500. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபிடிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 4500 அட்ரஸ் வந்துடும். ஸோ 4500 அட்ரஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா டிபிடிஆரில் இருக்குது, சரியா? ஸோ இப்போ இந்த அட்ரஸில் போய் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், அக்யூமுலேட்டரில் இருக்கிற டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன் மூவ் எக்ஸ் அட்டு டிபிடிஆர் கமா ஏ. பிஏல இருக்கிறது எங்கே போகும் அப்படின்னா இந்த டிபிடிஆரோட அட்ரஸ் இருக்குமில்ல அந்த அட்ரஸில் போய் என்ன அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல மூவ் அட்டு டிபிடிஆர் கமா ஏல இந்த இடத்துல மூவ் எக்ஸ் வரும். ஸோ எக்ஸ்டர்னல் மெமரி, சரியா? டிபிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெமரிங்கிறதுனால மூவ் எக்ஸ்னு போடணும், சரிங்களா? ஸோ இப்போ மூவ் எக்ஸ் அட்டு டிபிடிஆர் கமா ஏ, சரிங்களா? ஸோ இப்போ 4500 என்னாகும் அப்படின்னா அந்த அக்யூமுலேட்டரில் மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் பண்ண மதிப்பு, அந்த மதிப்பு என்னாகும் அப்படின்னா இங்கே ஸ்டோர் ஆகும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜம்ப்னு ஒன்று கொடுத்து ஹார்ட் லொக்கேஷன் கொடுப்போம். ஸோ இதோட என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த லைனை திருப்பி என்னாகிட்டே இருக்கும் அப்படின்னா ரன் ஆகிறதுக்காக இது கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான ஒரு அடிஷனுக்கு உண்டான ப்ரோக்ராமு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டில் செஞ்சு பார்க்கலாம், ஓகேங்களா? கிட்டில் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். கிட் ஆன் பண்ணியாச்சு. இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஐ மைக்ரோ சிஸ்டம் கம்பெனிலேருந்து வாங்கினது, சரிங்களா? ஸோ இது யூஎஸ்பி கீபோர்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ கிட் ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இதில், சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு மெமரியில் தான் போய் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஸோ மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ ப்ரோக்ராம் மொதல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற லெட்டர் அடித்து என்டர் அடிக்கணும், சரிங்களா? ஏ லெட்டர் அடித்து என்டர் அடிக்கணும். பாருங்கள், ஏங்கிற லெட்டர்னு அடிக்கிறேன், ஏங்கிறத அடிக்கிறேன், ஏ அடிச்சிட்டேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன், ஏ அடிச்சிட்டேன், இப்போ என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தவொடனே ஆர்ஜின் அப்படின்னு வரும், சரிங்களா? என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆர்ஜன் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஆர்ஜனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கோட அட்ரஸ், ப்ரோக்ராம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அட்ரஸ்ஸை கொடுக்கணும், ஸ்டார்டிங் அட்ரஸ் இதில் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 நான் கொடுக்குறேன், சரியா? ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5000 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் அடிக்கணும், சரியா? ஸோ நான் இப்போ என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தோடனே 5000 மெமரி லொக்கேஷன் நமக்கு காமிக்குது. ஸோ இதில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நிமானிக்ஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைப் பண்ணுறோம். டைப் பண்ண ஆப் கோட் எழுதிடுறோம் அப்படியே. பாருங்கள், முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது அப்படின்னா மூவ் ஏ கமா ஹேஸ் 15, இந்த ஹேஸ் 14. ஸோ இதோட மெமரி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000. ஸோ ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சிங்கிள் பைட்டில் இருக்கும், டபுள் பைட்டில் இருக்கும், அல்லது ட்ரிபிள் பைட்டில் இருக்கும், சரியா? ஒரு பைட்டில் இருக்கும், ரெண்டு பைட்டில் இருக்கும், அல்லது 3 bytes கூட இருக்கும், சரியா? அது இன்ஸ்ட்ரக்ஷனோட வகையை பொறுத்து மாறும், சரிங்களா? ஸோ அது பின்னாடி வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதை டைப் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ மூவ் ஏ கமா ஹேஸ் 14 நான் டைப் பண்ணுறேன். எம்ஓ மூவ் ஏ கமா ஹேஸ் 14 டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ண முடித்தவொடனே என்டர் அடிக்கிறோம். ஸோ என்டர் அடித்தவொடனே இதோட ஆப் கோடு வருது. ஸோ 74 அது ஆப் கோடு, 14 அந்த ஃபஸ்ட்டு டேட்டா, சரிங்களா? ஸோ அப்போ இதோட ஆப் கோடு வந்து என்னது அப்படின்னா 74, 14, சரியா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் அடிக்கிறோம். ஸோ அடுத்த லைனில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஆட் ஏ கமா 25. ஸோ நான் டைப் பண்ணுறேன், என்டர் அடிச்சேன்னா அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ இப்போ ஆட் ஏ கமா ஹேஸ் 25 கொடுத்துட்டேன், என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடித்தோடனே இதோட ஆப்கோடு வந்துருச்சு, இதை நோட் பண்ணிக்கிறேன், 2425. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிக்கணும். ஸோ என்டர் அடிக்கிறேன், மூவ் டிபிடிஆர் கமா ஹேஸ், அவுட்புட்டு எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணணும், 4500, சரியா? அடிச்சிட்றேன், என்டர் அடிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், சரியா? 90, 4500, சரிங்களா? ஸோ இதுக்கு மறுபடியும் என்டர் அடிக்கிறேன். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது அப்படின்னா மூவ் எக்ஸ் அட்டு டிபிடிஆர்,
கமா ஏ மூவ் எக்ஸ் அட் டிபி டிஆர் கமா ஏ மூவ் டிபி மூவ் எக்ஸ் அட் டிபிடிஆர் கமா ஏ டைப் பண்ணிவிட்டேன் என்டர் அடிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பைட்டு. ஸோ எஃப் ஜீரோ. ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் லைன் எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எஸ் ஜம்ப் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்கணும். ஷார்ட் ஜம்ப்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே என்ன அட்ரஸ் இருக்குது அப்படின்னா 5008 அந்த நம்பர் இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த லைனில் எஸ் ஜம்புங்கிற லைன் கொடுக்குற அப்படின்னா அந்த லைனில் எந்த அட்ரஸில் அந்த லைன் கொடுக்குறோமோ அந்த அட்ரஸ் எடுத்து நம்ம இந்த இதில் கொடுத்துருவோம். ஸோ அப்போ 5008 சரியா பாருங்கள் எஸ் ஜம்புன்னு கொடுத்துட்டு அந்த அட்ரஸ் அந்த அதே அட்ரஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டேன் என்டர் அடிக்கிறேன் சரியா. அப்போ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா A0FE சரியா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் முடித்தாச்சு, டைப் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் அடிச்சிடுறோம். என்டர் அடிச்சுட்டு இப்போ ரீசெட் பண்ணுறேன் சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு ஏ அடித்து பாருங்கள் ஏ அடித்து என்டர் அடித்தேன். ஆரிஜின் வந்துச்சு, அதில் ஸ்டார்டிங் அட்ரஸ் வரும், ஸ்டார்டிங் அட்ரஸ் கேட்கும். ஸ்டார்டிங் அட்ரஸ் நீ டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கணும். என்டர் அடித்தேன் ஸ்டார்டிங் அட்ரஸ் 5000 கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மூவ் ஏகமாக ஹேஸ் 14 அப்படின்னு அடித்து என்டர் அடித்தேன். ஒவ்வொரு லைனாக என் அடித்து அடித்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் பண்ணிக்கிட்டே வரேன். கடைசி எஸ் ஜம்ப்பு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்ததுக்கப்புறம் ரீசெட் பண்ணணும் சரியா. ஸோ இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் பண்ணணும். அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறோம் சரியா. ஸோ ரீசெட் பண்ணுறோம். ஸோ ரீசெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறதுக்கானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும் சரியா. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரீசெட் அடித்ததுக்கப்புறம் டிஸ்பிளே ஆகும் பார்த்திங்களா, அதில் வந்து கோ, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் அட்ரஸ். கோ கொடு கோ அடுத்தது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்து என்டர் அடிக்கணும் சரிங்களா. பாருங்கள் கோ கொடுக்குறேன், ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னது 5000 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தேன்னா இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிங்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் நம்ம ரீசெட்டு சரியா. ரீசெட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா முடிஞ்சிருச்சு சரியா. ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடித்தாச்சு, இப்போ அவுட்புட் பார்க்குறோம். ஸோ அவுட்புட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்க்குறதுக்கு எஸ்டி, அவுட்புட் பார்க்குறதுக்கு எஸ்டி அவுட்புட்டோட அட்ரஸ்ஸு, எஸ்டி ஸ்பேஸ் அவுட்புட்டோட அட்ரஸ்ஸு இதை கொடுத்தோம்னா முடிஞ்சிருச்சு சரியா. ஸோ அப்போ எஸ்டின்னு கொடுக்குறேன். அவுட்புட்டோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னது என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோம் 4500. ஸோ எஸ்டி கொடுத்துட்டேன், ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், 4500 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 39 பாருங்கள். ஆன்சர் என்ன வந்துச்சு, 14 கொடுத்துருந்தோம், 25 கொடுத்துருந்தோம். ஸோ ஆன்சர் வந்து என்ன வருது 39 வருது. ஸோ அதே ஆன்சர் நமக்கு இதில் வந்துருச்சு சரிங்களா. ஸோ ஒரு சிம்பிளான தெரிஞ்ச ரெண்டு நம்பர் கேரி வராத ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீசெட் அடிச்சுட்டு நம்பர் ப்ரோக்ராமை மாற்றி மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா வேறு அவுட்புட் நமக்கு கிடைக்கும் சரியா. வேறு ரெண்டு நம்பர் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே தேங்க்யூ.